டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ நியூ சிலபஸ் வைஸ் இந்திய தேசிய இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ நியூ சிலபஸ் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்ற தலைப்பில் இருக்கும். அந்த லிங்க்கு வந்து ஒரு பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு. நீங்கள் இன்னும் முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. 12th நியூ ஹிஸ்ட்ரி புக்கில் வால்யூம் 1 இருக்க அலகு 6 வந்து பார்க்க போகிறோம். அலகு 6 தலைப்பு வந்து தேசியவாத அரசியலில் வகுப்பு வாதம். இங்கே கீழே வந்து பாருங்கள், கற்றலின் நோக்கங்கள்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா இந்த லெசனில் நம்ம என்னென்னத்தை பற்றி படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்திய சுதந்திரத்திற்கு முன் மதம் சார்ந்த தேசியவாதத்தின் தோற்றம் பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் முஸ்லீம் லீக் மற்றும் இந்து மகாசபை இதோடைய அரசியல் அணி திரட்டலுக்கு மதத்தை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்துறது. அதாவது முஸ்லீம் லீக்கும் இந்து மகாசபாவும் அரசியலில் மக்களை வந்து திரட்டுறதுக்கு மதத்தை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்தினாங்க. அதை பற்றி படிக்க போகிறோம். அப்புறம் இவங்களுடைய ஏகாதிபத்திய நலன்களை மேம்படுத்துறதுக்காக பிரிட்டிஷ்காரங்க கையாண்ட பிரித்தாளும் கொள்கை, அப்புறம் வகுப்புவாதத்தை கட்டுப்படுத்துகிற விதமாக மதசார்பற்ற தேசியவாதத்தை பிரதிநிதித்துவப்படுத்துறதுல இந்திய தேசிய காங்கிரஸ் கண்ட தோல்வியை பற்றி படிக்க போகிறோம். அப்புறம் பிரிட்டிஷ் அரசு வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்களுக்கு தனி தொகுதிகளை வழங்கியதன் மூலமாக முஸ்லீம் லீக்கும் ஜின்னாவும் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்களுக்கு தனி நாடு அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்த காரணமாக அமையிறது என்னன்னு பற்றி படிக்க போகிறோம். அப்புறம் இந்திய அரசாங்க சட்டம் 1935 கீழே காங்கிரஸ் பதவிகளை ஏற்றுக்கிட்டதன் மூலமாக காங்கிரஸும் முஸ்லீம்களுக்கும் இடையே இடைவெளி வந்து அதிகரித்தது. அதை பற்றி படிக்க போகிறோம். அப்புறம் இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கு இந்து மகாசபை அப்புறம் ஆர்எஸ்எஸ் முன்வைத்த பிரச்சாரங்களை காங்கிரஸ் வந்து சரியாக கையாள தவறியதன் மூலமாக முஸ்லீம் லீக்கோடைய நம்பிக்கையை இழக்கிறது. இதை பற்றி படிக்க போகிறோம். அப்புறம் நேரடி நடவடிக்கை 4 ஜின்னா விடுத்த அழைப்பு, நேரடி நடவடிக்கை 4 ஜின்னா விடுத்த அழைப்பு, அப்புறம் அதன் விளைவாக கல்கத்தாவில் ஏற்பட்ட வகுப்புவாத வன்முறையை பற்றி படிக்க போகிறோம். அப்புறம் நாடு வந்து இந்தியா அப்புறம் பாகிஸ்தான் அப்படின்னு ரெண்டாக பிரிவினை செய்யப்படுதலை பற்றி இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். இந்த லெசனுடைய தலைப்பு என்னென்னா தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம் அறிமுகம். பிரிட்டிஷ் ஆட்சி ஏற்பதற்கு முன்பாகவே வந்து பார்த்திங்கன்னா முகலாயர்கள் அப்புறம் அவங்களுடைய முகவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுடைய பெரும்பகுதிகளை வந்து ஆட்சி செஞ்சு வந்தாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் இந்த ஆளும் வர்க்கத்தினர் அப்படின்னா யார் யாருன்னா அந்த அரசுகள், இறையாண்மையுடைய அரசுகள், நிலப்பிரபுக்கள், படை தளபதிகள், அப்புறம் அலுவலர்கள் இவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா ஆளும் வர்க்கங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் அலுவலக மொழியாகவும் நீதிமன்ற மொழியாகவும் எந்த மொழி இருந்துச்சு அப்போ அப்படின்னா பாரசீக மொழி தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து மாற்றி ஒரு புதிய நிர்வாக முறையை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. 19th இடைப்பகுதியில் தான் ஆங்கில கல்வி வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் பெற தொடங்குச்சு. ஆங்கில கல்வி எப்போ முக்கியத்துவம் பெற தொடங்குச்சு அப்படின்னா 19th இடைப்பகுதியில், இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1857 பெரும் புரட்சி, இந்த பெரும் புரட்சி எப்போ ஏற்பட்டுச்சுன்னா 1857 இந்த பெரும் புரட்சி தான் இந்த ஆளும் வர்க்கத்தினருடைய இறுதி வாய்ப்பாக அமைச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. ஆளும் வர்க்கத்தினர்னா யாருன்னா இறையாண்மையுள்ள அரசுகள், நிலப்பிரபுகள், படைத்தளபதிகள், அப்புறம் அலுவலர்கள், இவங்களுடைய இறுதி வாய்ப்பாக அமைஞ்சிச்சு இந்த பெரும் புரட்சி. இந்த பெரும் புரட்சி எப்போ நடந்துச்சுன்னா 1857 நடந்துச்சு. அப்புறம் இந்த லெசனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 வகையான தேசிய போக்குகளை பற்றி தான் படிக்க போகிறோம். இந்திய தேசியம், அப்புறம் இந்து தேசியம், அப்புறம் முஸ்லீம் தேசியம். இதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். அடுத்தது பிரிட்டிஷ் இந்தியாவில் வகுப்புவாதத்தின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இந்து மத மறுமலர்ச்சி பார்க்கலாம். ஆரம்ப காலத்தில் தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேசியவாதிகள் சில பேர் வந்து தேசியவாதத்தை இந்து மத அடித்தளத்தில் மட்டும்தான் உருவாக்க முடியும் அப்படின்னு நம்பினாங்க. சர்வப்பள்ளி கோபால் குறிப்பிடுற மாதிரியே இவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா ஆரிய சமாஜத்தின் மூலமாக அரசியலில் இந்து மறுமலர்ச்சிக்கான குரல் வந்து ஒலிக்க தொடங்குச்சு அப்படின்னு சர்வப்பள்ளி கோபால் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஆரிய சமாஜம் எப்போ நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா 1875 நோட் பண்ணிக்கோங்க. ஆரிய சமாஜம் எப்போ நிறுவப்பட்டுச்சுன்னா 1875 வந்து நிறுவப்பட்டுச்சு. அப்புறம் 19th பிற்பகுதியில் தோன்றின பசு பாதுகாப்பு கழகங்கள் வந்து இந்து வகுப்புவாதம் வளர்கிறதுக்கு வந்து ஊக்கம் அளிச்சுது. இந்த பசு பாதுகாப்பு கழகம் இந்து வகுப்புவாதம் வளர்கிறதுக்கு வந்து ஊக்கம் அளிச்சுது.
எப்போனா 19ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில். இது எந்த இடத்துல வந்து தோன்றுச்சு அப்படின்னா, வட இந்தியாவின் பெரும்பாலான பகுதியில் வந்து தோன்றுச்சு இந்த பசு பாதுகாப்பு கழகங்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆரிய சமாஜம் மாதிரியே நிறுவனங்கள் எடுத்த முயற்சிகள் 1891 முதல் அன்னி பெசன்ட் அம்மையாரால் வழிநடத்தப்பட்ட பிரம்மஞான சபையின் மூலமாக வலுப்பெற்றுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆரிய சமாஜம் மாதிரியான நிறுவனங்கள் எடுத்த முயற்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையாரால் வழிநடத்தப்பட்ட பிரம்மஞான சபையின் மூலமாக வந்து வலுப்பெற்றுச்சுன்னு சொல்கிறாங்க. எப்பையில் இருந்து அப்படின்னா 1891லேருந்து 1891லேருந்து அன்னி பெசன்ட் அம்மையாரால் வழிநடத்தப்பட்ட பிரம்மஞான சபையின் மூலமாக இந்த ஆரிய சமாஜம் மாதிரியான நிறுவனங்கள் எடுத்த முயற்சிகள்லாம் வலுப்பெற்றுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் உணர்வின் எழுச்சி பற்றி பார்க்கலாம். சர்வபள்ளி கோபால் குறிப்பிடுற மாதிரியே இவர் இங்கே என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இஸ்லாம் அலிகார் இயக்கத்தின் வழியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டதுன்னு சொல்லியிருக்காரு. சர்வபள்ளி கோபால் குறிப்பிடுவது போல இன்னொரு பக்கம் என்னன்னா, இஸ்லாம் வந்து அலிகார் இயக்கத்தின் மூலமாக இஸ்லாம் வந்து அதை வெளிப்படுத்திக்கிச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அலிகார் கல்லூரியை ஏற்படுத்த சையது அகமது கானுக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிரிட்டிஷார் அலிகார் கல்லூரியை ஏற்படுத்த யாருக்கு வந்து ஆதரவு அளிச்சிருக்காங்க அப்படின்னா, சையது அகமது கானுக்கு வந்து ஆதரவு அளிச்சிருக்காங்க. பிரிட்டிஷ் வந்து சையது அகமது கானுக்கு ஆதரவு அளித்ததும் முஸ்லீம் தேசிய கட்சி வந்து தோன்றவும் முஸ்லீம் அரசியல் வந்து தோன்றவும் வந்து உதவுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிரிட்டிஷ்காரங்க சையது அகமது கானுக்கு ஆதரவு அளித்ததும் இந்த முஸ்லீம் தேசிய கட்சியும் முஸ்லீம் அரசியலும் வந்து தோன்றதுக்கு உதவுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வஹாபி இயக்கம் இந்து முஸ்லீம் உறவில் விரிசலை ஏற்படுத்தியதுன்னு சொல்கிறாங்க. எந்த இயக்கம் இந்து முஸ்லீம் உறவில் வந்து விரிசலை ஏற்படுத்தியது அப்படின்னா, வஹாபி இயக்கம். நோட் பண்ணிக்கோங்க. இந்த வஹாபிகள் யார் அப்படின்னா, வஹாபிகள் வந்து இஸ்லாமை அதோடைய ஆதி தூய்மைக்கு கொண்டுகிட்டு போகிறதுக்கும் அப்புறமா இந்த மூடப்பழக்கங்களை முடிவுக்கு கொண்டு வரவும் வந்து பார்த்தீங்கன்னா விரும்பினாங்க இந்த வஹாபிகள். வஹாபிகள் யார் அப்படின்னா, இஸ்லாமை வந்து ஆதி தூய்மைக்கு அழைத்து செல்லவும் அப்புறம் இந்த மூடப்பழக்கங்களை முடிவுக்கு கொண்டு வரவும் விரும்பினவங்க தான் இந்த வஹாபிகள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1870ல் வங்காள அரசாங்கம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, நீதிமன்றம் அப்புறம் அலுவலகங்களில் உருதுக்கு பதிலாக இந்திய வந்து அறிமுகப்படுத்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1870ல் எந்த அரசாங்கம் நீதிமன்றம் அப்புறம் அலுவலகங்களில் உருதுக்கு பதிலாக இந்திய வந்து அறிமுகப்படுத்திச்சு அப்படின்னா, வங்காள அரசாங்கம். அப்புறம் எப்போ வந்து இது அறிமுகப்படுத்திச்சுன்னா 1870ல் வந்து அறிமுகப்படுத்திச்சு. அப்புறம் பாரசீக அரேபிய எழுத்து வடிவத்திற்கு பதிலாக நகரி எழுத்து வடிவத்தை வந்து கொண்டு வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த வங்காள அரசாங்கம். இது எப்போ வந்து இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1870ல் வந்து கொண்டு வந்தாங்க. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் அப்புறம் அலுவலகங்களில் உருது மொழி தான் இருந்துச்சு. இவங்க வங்காளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல இந்தி மொழியை வந்து அறிமுகப்படுத்தினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிரிட்டிஷாரின் பிரித்தாளும் கொள்கை. கூட்டு இந்திய அடையாளம் ஒன்று உருவாகிறத தடுக்கிறது தான் பிரிட்டிஷ்காரங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. அதாவது இந்தியர்களுடைய ஒருங்கிணைப்பு முயற்சிகளை பிரிட்டிஷ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா முறியடிக்க தொடங்கினாங்க. எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஒரே இயக்கமாக ஆரம்பித்தாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு சவாலாக இருக்கும். அதனால் பிரிட்டிஷ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தாள்ற கொள்கையை வந்து பின்பற்றினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பம்பாய் ஆளுநர், அப்போதைய பம்பாய் ஆளுநர் எல்பின் ஸ்டோன் வந்து என்ன சொல்லியிருக்காருனா, பழைய ரோமானிய லட்சியமான டிவைடட் இம்ப்ரா, அதாவது பிரித்தாளுதல் அப்படிங்கிறது நமதாக வேண்டும் அப்படின்னு எழுதினாருன்னு சொல்லியிருக்காங்க. யார்? பம்பாய் ஆளுநர் எல்பின் ஸ்டோன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது பழைய ரோமானிய லட்சியம் என்ன அப்படின்னா டிவைடட் இம்ப்ரா அப்படிங்கிறது. இது அப்படின்னா என்னென்னா பிரித்தாளுதல் அப்படின்னு அர்த்தம். இது வந்து நம்மளுடையதாக இருக்கணும், பிரித்தாளுதல் வந்து நம்மளுடையதாக இருக்கணும் அப்படின்னு இவர் வந்து எழுதியிருக்காரு. அப்புறம் வட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கள் அப்புறம் முஸ்லீம்களுக்கு இடையே பகைமை வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துச்சு. இதனுடைய தாக்கம் நாட்டுடைய மற்ற பகுதியிலே வந்து காணப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டுடைய கடைசி 10 ஆண்டில் ஏராளமான இந்து முஸ்லீம் கலவரங்கள்லாம் வெடிச்சிச்சு. இந்து முஸ்லீம் கலவரம் எப்போ வந்து வெடிச்சிச்சு அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டுடைய கடைசி 10 ஆண்டில் வந்து வெடிச்சிச்சு. அப்புறம் குறிப்பாக வந்து 1882 ஜூலையிலேருந்து ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் ஒரு பெரும் கலவரம் வந்து நடைபெற்றுச்சுன்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துலனா சேலத்தில் வந்து நடைபெற்றுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த சேலத்தில் வந்து இந்த பெருங்கலவரம் எப்போ நடைபெற்றுச்சு அப்படின்னா 1882. எந்த பீரியட்ல அப்படின்னா ஜூலை டு ஆகஸ்ட்ல வந்து நடந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பசுவதையும் வகுப்புவாத கலவரங்களும்.
ஜூலை 1893 வடமேற்கு மாகாணங்களில் அசாம்கர் மாவட்டத்தில் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சு. இந்த சர்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய மாகாணங்கள், பீகார், குஜராத், அப்புறம் பம்பாய் இதெல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு பெரிய பகுதியில் பரவிய கலவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட உயிர்களை வந்து பலிவாங்குச்சு. அப்புறம் கௌராட்சிணி சபைகள், அதாவது பசு பாதுகாப்பு சங்கங்கள், இந்த கௌராட்சிணி சபைகளை என்னென்னு சொல்கிறாங்கன்னா பசு பாதுகாப்பு சங்கங்கள், இதை நோட் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் போர்க்குணம் கொண்டவையாக மாறுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க பசுக்களின் விற்பனை அல்லது பசு வதையில் சங்கங்களுடைய பலவந்தமான தலையீடு இருந்ததாக அறிக்கைகளில் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பசு பாதுகாப்பு சங்கங்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா கௌராட்சிணி சபைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்கள. அப்புறம் பசு வதை தொடர்பான கழகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1883க்கு அப்புறமா அடிக்கடி வந்து நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. எப்போன்னா 1883 அப்புறம் 1891க்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் மொத்தம் 15 கழகங்கள் வந்து வெடிச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, இதை 1883 அப்புறம் 1891க்கு இடையில் பஞ்சாபில் எத்தனை பெரும் கலவரங்கள் வெடித்தன அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா 15 பெரும் கழகங்கள் வந்து வெடிச்சது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் பஞ்சாப்பை சேர்ந்த பசு பாதுகாவலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாகாணத்துடைய கௌராட்சிணி சபா செயல்பாட்டாளர்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேவநாகரி மொழியை அலுவல் மொழியாக அங்கீகரிக்கணும் அப்படின்னு பரப்புரை செஞ்சாங்க. இந்த கௌராட்சிணி சபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேவநாகரி மொழியை அலுவல் மொழியாக அங்கீகரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஐக்கிய மாகாணத்துடைய அரசு அலுவலர்கள் இவங்க எல்லாமே இந்த கௌராட்சிணி சபாவில் வந்து இணைஞ்சாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வகுப்புவாதத்தை தடுப்பதில் காங்கிரஸும் அரசாங்கமும் கண்ட தோல்வி பற்றி பார்க்கலாம். இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா தேசியவாதம் அப்புறம் சமய சார்பின்மையில் உறுதியாக இருந்தாலும் இந்திய தேசிய காங்கிரஸுடைய உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்து வகுப்புவாத அமைப்பில் வந்து செயல்படுறத காங்கிரஸால் தடுக்க முடியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா தேசியவாதம் அப்புறம் சமய சார்பின்மை இதில் வந்து உறுதியாக இருந்தாலும் தேசிய காங்கிரஸுடைய உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்து வகுப்புவாத அமைப்பிலேயே வந்து செயல்பட்டாங்க, இதை வந்து தடுக்க முடியல. இது வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் காங்கிரஸ் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை இழக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அப்புறம் ஆரிய சமாஜத்துடைய சுத்தி அப்புறம் சங்கதன் இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம்களை மேலும் பிரிவுபடுத்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காங்கிரஸ் உறுப்பினர்கள் வந்து ஆரிய சமாஜத்துடைய சுத்தி அப்புறம் சங்கதன், நோட் பண்ணிக்கோங்க, ஆரிய சமாஜத்தின் சுத்தி அப்புறம் சங்கதன் இது. இதில் வந்து இவங்க பங்கேற்றதுனால முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே ரொம்பவும் பிரிவினை ஏற்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னே இந்த பிரச்சனையில் காங்கிரஸ்காரங்களை இந்து வகுப்புவாதம் அப்புறம் மறுமலர்ச்சியோட அடையாளப்படுத்தியதன் காரணமாக வட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு இடையே காங்கிரஸ் எதிர்ப்பு உணர்வுகள்லாம் மேலோங்குச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா வேணும்னே காங்கிரஸ் கட்சிக்காரங்களை வந்து பார்த்திங்கன்னா மறுமலர்ச்சியோடையும் இந்து வகுப்புவாதத்தோடையும் வந்து தொடர்பு படுத்தி அடையாளப்படுத்தினாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு இடையே காங்கிரஸுடைய எதிர்ப்பு உணர்வு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கினப்போ பல்வேறு மத சமூக குழுக்களிடையே ஒற்றுமை வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துருச்சு. இந்த ஒற்றுமை வளர்றதை பார்த்து கவலைப்பட்ட அரசு செயலர் ஹேமில்டன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குழுக்களுக்கிடையே இந்து முஸ்லீம் குழுக்களுக்கிடையே பிரிவினை வளர்றதை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யார்? ஹேமில்டன். அப்புறம் இங்கே பாருங்கள், பாக்ஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அரசு செயலாளர் ஹேமில்டன் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ்ராய் எல்ஜினுக்கு எழுதின கடிதத்தில் என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பின்வரும் ரெண்டு வகையில் எதை விரும்புறது அப்படின்னு ஒருவருக்கும் தெரியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது என்ன ரெண்டு வகை அப்படிங்கிறத பார்க்கலாம். கருத்து ஒற்றுமையும் செயலும் அரசியல் ரீதியாக ரொம்பவும் ஆபத்தானது, இது வந்து பார்த்திங்கன்னா முதல் வகை. ரெண்டாவது வகை என்னன்னா கருத்து வேற்றுமையும் மோதலும் நிர்வாக ரீதியாக தொல்லை தருது, இது வந்து ரெண்டாவது வகை. இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது வகை வந்து பார்த்திங்கன்னா உரசல் எழும் இடங்களில் பிரச்சனை வர இடத்துல இருக்கிறவங்களுக்கு கவலையையும் பொறுப்புணர்வையும் ஏற்படுத்தக்கூடியது அப்படின்றாலும் இது குறைந்த அளவு ஆபத்துடையது அப்படின்னலான்னு அரசு செயலர் ஹேமில்டன் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ்ராய் எல்ஜினுக்கு எழுத கடிதத்தில் இப்படி எழுதியிருக்காரு. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்து முஸ்லீம்கள் வந்து முதல் வகை சொல்கிறேன், இந்து முஸ்லீம்களுக்கு வந்து ஒற்றுமையாக இருந்தவங்க செயல்பட்டாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு அரசியல் ரீதியாக இது வந்து ஆபத்தானது.
ரெண்டாவது வகை வந்து சொல்கிறாங்க பாருங்கள், கருத்து வேற்றுமை. இந்து முஸ்லிம்களுக்கு இடையே கருத்து வேற்றுமை மோதலம் வந்து நிகழ்ந்துச்சு அப்படின்னா நிர்வாக ரீதியாக தொல்லை தரது. யாருக்கு தொல்லை தரது? காங்கிரஸுக்கு வந்து தொல்லை தரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது வகை வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வர இடங்களில் இந்து முஸ்லிம்களுக்கு வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு கவலையையும் பொறுப்புணர்வையும் ஏற்படுத்தக்கூடியது அப்படின்றாங்க. இருந்தாலும் இது வந்து குறைந்தளவு ஆபத்துடையது அப்படின்லான்னு சொல்கிறாங்க. யார்? அரசு செயலர் ஹேமில்டன் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ்ராய் எல்ஜினுக்கு எழுதின கடிதத்தில் இப்படி வந்து எழுதியிருக்காரு. அடுத்தது காங்கிரஸ் நடவடிக்கைகள். ஆரிய சமாஜம் மாதிரியான இந்து அமைப்புகளில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் நிறைய பேர் ஈடுபட்டாலும் காங்கிரஸ் தலைமை வந்து பார்த்தீங்கன்னா சமய சார்பற்றதாக தான் இருந்துச்சு. அதாவது ஜாதி மதம் பார்க்காம தான் இருந்துச்சு. இந்திய தேசிய காங்கிரஸுடைய மூன்றாவது கூட்டத்தில் பசுவதையை குற்றம் அப்படின்னு அறிவித்து தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படின்னு சில காங்கிரஸ் உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி செஞ்சாங்க. இருந்தாலும் காங்கிரஸ் தலைமை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீர்மானத்தை வந்து அங்கீகரிக்கல, ஏற்கலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எந்த தீர்மானம்னா பசுவதையை குற்றம் அப்படின்னு அறிவிக்க சொல்லி கேட்டாங்க. ஆனால் அந்த தீர்மானத்தை காங்கிரஸ் தலைமை வந்து அங்கீகரிக்கல. ஏன்னா காங்கிரஸ் கூட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரை இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட இனத்தை பாதிக்கிற தீர்மானம் வந்து முன்மொழியப்படும் போது அந்த வகுப்பை சார்ந்த உறுப்பினர்கள் எதிர்த்தாங்க அப்படின்னா எதிர்க்கிற உறுப்பினர்கள் வந்து சிறுபான்மையராக இருந்தாலும் அந்த தீர்மானத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு காங்கிரஸ் வந்து வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி பசுவதையை குற்றம் அப்படின்னு அறிவித்து தீர்மானம் நிறைவேற்ற சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறுபான்மையரான பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இதை எதிர்க்கிறாங்க காங்கிரஸ் கட்சியில். அப்படி எதிர்க்கிறவங்க சிறுபான்மையராக இருந்தாலும் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்துச்சு. இதுதான் காங்கிரஸ் நடவடிக்கைகள். அடுத்தது சையது அகமது கானின் பங்கு. அலிகார் இயக்கத்துடைய நிறுவனரான சர் சையது அகமது கான். சர் சையது அகமது கான் யாருன்னா அலிகார் இயக்கத்துடைய நிறுவனர். தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் காங்கிரஸ் ஆதரவாளராக தான் இருந்தார். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்துக்களால் ஆளப்படுற நாட்டில் சிறுபான்மையரான முஸ்லிம்களுக்கு தக்க உதவிகள் வந்து கிடைக்காது அப்படின்னு நினச்சாரு சர் சையது அகமது கான். ஆனால் முஸ்லீம் தலைவர்களான ஃபத்ருதீன் தியாப்ஜி, பம்பாயை சார்ந்த ரஹமதுல்லா சயானி, சென்னையை சார்ந்த நவாப் சையது, முகமது பகதூர், வங்காளத்தை சார்ந்த ஏ ரசூல் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸை ஆதரிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது சர் சையது அகமது கான் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களை இந்துக்களால் ஆளப்படுற இந்த நாட்டில் சிறுபான்மையரான முஸ்லீமுக்கு வந்து தக்க உதவிகள் கிடைக்காது அப்படின்னு நினச்சாரு. ஆனால் முஸ்லீம் தலைவர்களில் ஃபத்ருதீன் தியாப்ஜி, பம்பாயை சார்ந்த ரஹமத்துல்லா சயானி, சென்னையை சார்ந்த நவாப் சையது முகமது பகதூர், அப்புறம் வங்காளத்தை சார்ந்த ஏ ரசூல் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸை ஆதரித்தாங்க. ஆனால் வட இந்தியாவில் பெரும்பான்மையான முஸ்லீம்களை வந்து பார்த்தீங்கன்னா சையது அகமது கானுடைய வலையை தான் பின்பற்றி பிரிட்டிஷ்காரங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்க தொடங்கினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அரசாங்கத்தோடு இணக்கமாக செயல்படுறதன் மூலமாக, அரசாங்கத்துக்கு ஒத்துழைச்சி செயல்படுறதன் மூலமாக தங்களுடைய இனத்துக்கு அரசாங்கத்துக்கிட்டேருந்து பெரும் பங்கை வந்து பெற்றுத்தர முடியும் அப்படின்னும், அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களுடைய இனத்தவர்கள் சிறுபான்மையர் அப்படிங்கிறதுனால எண்ணிக்கை அல்லது தகுதி அடிப்படையில் வழங்கப்படுற குறைவான அரசு வெகுமதி தான் கிடைக்கும் அப்படின்னு வந்து நினச்சாங்க. அதாவது இந்த மாதிரி அரசாங்கத்தோடு இணக்கமாக செயல்படுறது மூலமாக அவங்களுடைய இனத்துக்கு அரசாங்கத்துக்கிட்டேருந்து பெரும் பங்கை வந்து பெற்றுத்தர முடியும் அப்படின்னு வந்து நினச்சாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க இனத்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறுபான்மையர் தான், அதனால் வந்து பார்த்திங்கன்னா தகுதி அடிப்படையில் வழங்கப்படுற குறைவான வெகுமதி தான் அப்படி கிடைக்கும் அப்படின்னு வந்து நினச்சாங்க. அப்புறம் இந்து முஸ்லீம் விரிசலை வந்து குறைச்சி அனைத்து வகுப்பினருடைய உண்மையான குறைகளையும் தேவைகளையும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட எடுத்து சொல்லுற முயற்சியாக தான் 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தொடங்கப்பட்டுச்சு. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஏன் தொடங்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்கன்னா இந்து முஸ்லீம்களுக்கு இடையில் இருக்க பாகுபாட்டை விரிசலை வந்து குறைச்சி எல்லா வகுப்பினருடைய உண்மையான கோரிக்கைகளையும் தேவைகளையும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட எடுத்து சொல்கிற முயற்சியாக தான் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டுச்சு. எப்போ? 1885. ஆனால் சர் சையது அகமது கான் லண்டன் பிரிவு கவுன்சிலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியரான, அதாவது லண்டன் பிரிவி கவுன்சிலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யாருன்னா சையது அமீர் அலி. இந்த மாதிரியான முஸ்லீம் தலைவர்களை வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இந்துக்களை மட்டும்தான் வந்து பிரதிநிதித்துவப்படுத்துது அப்படின்னு வாதிட்டாங்க, சொன்னாங்க. யார்? சர் சையது அகமது கானும் லண்டன் பிரிவி கவுன்சிலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியரான சையது அமீர் அலியும். காங்கிரஸ் முதல் கூட்டத்தில் பங்கேற்ற
72 பிரதிநிதிகளில் 2 பேர் மட்டும்தான் முஸ்லீம்கள். காங்கிரஸ் முதல் கூட்டத்தில் கலந்துக்கிட்ட 72 பிரதிநிதிகளில் 2 பேர் மட்டும்தான் முஸ்லீம்கள். மேலும் முஸ்லீம் தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் முஸ்லீம்கள் பங்கேற்றாங்க அப்படின்னா அது ஆட்சியாளர்களுக்கிடையே, அதாவது ஆங்கில ஆட்சியாளர்கள் பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய இனத்துக்கு பாதகமான விளைவை வந்து ஏற்படுத்தும், அவங்களுக்கு இடையே நம்மளுடைய இனத்துக்கு வந்து பாதகமான விளைவை ஏற்படுத்தும் அப்படின்ற அடிப்படையில் காங்கிரஸை வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக எதிர்த்தாங்க முஸ்லீம் தலைவர்கள். முஸ்லீம் தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் முஸ்லீம்களை வந்து பங்கேற்றுட்டாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு இடையே வந்து முஸ்லீம்களுடைய இனத்துக்கு பாதகமான விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற அடிப்படையில் வந்து காங்கிரஸை வந்து முழுமையாக எதிர்த்தாங்க முஸ்லீம் தலைவர்கள். அடுத்தது உள்ளாட்சி தேர்தல்களில் வகுப்புவாதம். 1880ல் உள்ளாட்சி அமைப்புகள் வகுப்புவாத அரசியல் வளர்றதுக்கு உதவுச்சு. எப்படின்னா முஸ்லீம்கள் தலைமையேற்ற நகராட்சி வாரியங்களை இந்துக்களும், இந்துக்கள் தலைமை ஏற்றுக்கிட்ட நகராட்சி வாரியங்களை முஸ்லீம்களும் ஏற்றுக்க வேண்டிய நிலைமை வந்து உருவாச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முஸ்லீம்கள் தலைமையேற்ற நகராட்சி வாரியங்களை இந்துக்களும், இந்துக்கள் தலைமையேற்ற நகராட்சி வாரியங்களை முஸ்லீம்களும் ஏற்றுக்க வேண்டிய நிலைமை வந்து உருவாயிடுச்சு. பஞ்சாப் இந்து சபையுடைய முதன்மை தகவல் தொடர்பாளராகவும், அதுக்கப்புறம் ஆரிய சமாஜத்துடைய தலைவர்களில் ஒருவருமான லால் சந்த் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சில நகராட்சிகள் வகுப்புவாத அடிப்படையில் அமைக்கப்பட்டதை வந்து விளக்கியிருக்காரு. லால் சந்த் யார் அப்படின்னா பஞ்சாப் இந்து சபையின் முதன்மை தகவல் தொடர்பாளர், அப்புறம் ஆரிய சமாஜத்துடைய தலைவர்களில் ஒருவர் தான் லால் சந்த். இதை நோட் பண்ணிக்கோங்க. லால் சந்த் வந்து பார்த்தீங்கன்னா சில நகராட்சிகள் வகுப்புவாத அடிப்படையில் அமைக்கப்பட்டதை விளக்கியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பாருங்கள். நகராட்சி உறுப்பினர்கள் நகராட்சி தலைவருடைய நாற்காலியுடைய வலது அப்புறம் இடது புறங்களில் 2 வரிசையாக அமர்ந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அமர்ந்திருக்காங்க அப்படின்னா வலது புற வரிசையில் ஆரிய வர்க்கத்தை சார்ந்த பழைய ரிஷிகளுடைய வம்சாவளியினரும், இடது வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாம் பிரதிநிதிகளும் வந்து அமர்ந்திருந்தாங்க. வலது புற வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களும், இடது புற வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களும் வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்திருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அமர்றதன் மூலமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சியுடைய உறுப்பினர்களாக மட்டும் இல்லாமல் முகமதியாராகவும் இந்துக்களாகவும் இருக்கிறத நினைவுபடுத்தி கொண்டிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு லால் சந்த். லால் சந்த் யார் அப்படின்னா பஞ்சாப் இந்து சபையுடைய முதன்மை தகவல் தொடர்பாளர், அப்புறம் ஆரிய சமாஜத்துடைய தலைவர்களில் ஒருவர் தான் லால் சந்த். அடுத்தது காங்கிரசின் பலவீன கொள்கை பற்றி பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் வங்காளத்தில் சுதேசி இயக்கம் வந்து தொடங்கப்பட்டுச்சு. எப்போன்னா 1905ல் இருந்து 1906 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. வங்காளத்தில் சுதேசி இயக்கம் எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா 1905, 1906. இதை ஆதரித்த முஸ்லிம்கள் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய தரகர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வாதங்களை எதிர்த்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துச்சு. இதனால் வகுப்புவாத அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தூண்டப்பட்டுச்சு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேசியவாத முஸ்லிம்கள் அவங்க ஊக்கத்தையும் நம்பிக்கையும் வந்து இழந்தாங்க. இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்து வகுப்புவாதம் வந்து பார்த்தீங்கன்னா வலிமை பெற தொடங்குச்சு. அதை தன்னை நிலைநிறுத்தி கொள்ள என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்தியாவுடைய முஸ்லீம் ஆட்சியை பற்றிய வரலாறு பார்வையில், அதாவது இந்த காலத்தில் தான் இந்து வகுப்புவாதம் வந்து பார்த்தீங்கன்னா வலிமை பெற தொடங்குச்சு. இதை நிலைநிறுத்திக்க என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவில் முஸ்லீம்கள் ஆட்சியை பற்றின வரலாறு பார்வை என்ன சொல்லியிருக்காங்க, இந்துக்களை முஸ்லீம்களை வந்து பார்த்தீங்கன்னா வரலாறுல சொல்லப்பட்டது, கட்டாய மதமாற்றம் செஞ்சது, அப்புறம் இந்துக்கள் மீது ஜிஸ்யா வரி விதித்தது, அப்புறம் இந்துக்களுடைய ஷரியத் சட்டத்தை வந்து கண்டிப்போட நடைமுறைப்படுத்தினது, இந்து வழிபாட்டு தலங்களை இடித்தது, இந்த மாதிரியான நிகழ்வுகளையெல்லாம் வந்து முன் வச்சுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், பாக்ஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நேரு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்து முஸ்லீம் வகுப்புவாதம் வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்கள் கிட்ட நடந்த மோதல்களுடைய விளைவு தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. மனசாட்சியுள்ள இந்து அப்புறம் முஸ்லீம்கள் இந்த மாதிரியான வகுப்புவாதத்திலிருந்து முற்றிலும் விலகியே இருந்தாங்க அப்படின்னு ஜவஹர்லால் நேரு வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் 1909ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட பஞ்சாப் இந்து சபை. பஞ்சாப் இந்து சபை எப்போ நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா 1909ல் வந்து நிறுவப்பட்டுச்சு. நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்து இனவாத கருத்தியல் அப்புறம் அரசியலுக்கான அடித்தளத்தை அமைச்சது இந்த பஞ்சாப் இந்து சபை. அப்புறம் முஸ்லிம்களை திருப்திப்படுத்துகிற கொள்கையை இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பின்பற்றியதுக்கு லால் சந்த் வந்து பார்த்தீங்கன்னா கடும் கண்டனம் தெரிவித்தாருன்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து இந்திய முஸ்லீம் லீக்கின் உருவாக்கம். 1906 அக்டோபர் 1ல்
முஸ்லிம் பிரபுக்கள், ஆளும் வர்க்கத்தினர், சட்ட வல்லுநர்கள், அப்புறம் சமூகத்துடைய உயர் பிரிவினர், இவங்கள்லாம் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அலிகார் இயக்கத்தோட தொடர்புடையவர்கள். யார் யார்? இந்த முஸ்லிம் பிரபுக்கள், ஆளும் வர்க்கத்தினர், சட்ட வல்லுநர்கள், அப்புறம் இந்த சமூகத்துடைய உயர் பிரிவினர். இவங்களில் 35 பங்கேற்பாளர்கள், 35 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆகா கானுடைய தலைமையில் சிம்லாவில் வந்து ஒன்று கூடினாங்க. ஒன்று கூடி அப்போதைய வைசிராய் அரச பிரதிநிதியான மிண்டோ பிரபுகிட்ட அவங்களுடைய கருத்துக்களை வந்து முன் வச்சாங்க. இந்த 35 பேரும் என்ன மாதிரியான கருத்துக்களை வந்து மிண்டோ பிரபுகிட்ட முன் வச்சாங்க அப்படின்னா, அவங்க என்ன கேட்டாங்கன்னா அரசு பணிகளில் முஸ்லிம்களுடைய சதவீதத்தை வந்து உயர்த்துறது, அப்புறம் உயர் நீதிமன்றங்களில் முஸ்லிம் நீதிபதிகளுடைய நியமனம், அப்புறம் அரச பிரதிநிதியின் ஆலோசனை குழுவில் உறுப்பினராக இருக்கிறது, இந்த மாதிரியான பல்வேறு கோரிக்கைகளை வந்து முன் வச்சாங்க மிண்டோ பிரபுகிட்ட. அப்புறம் இந்த சிம்லா மாநாடு அரச பிரதிநிதி மிண்டோ பிரபுகிட்ட இருந்து எந்த ஒரு நல்ல தீர்மானத்தையும் முஸ்லிம்களுக்கு வழங்கலை அப்படின்னாலும், இது வந்து பார்த்தீங்கன்னா அகில இந்திய முஸ்லீம் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக செயல்பட்டுச்சு இந்த சிம்லா மாநாடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த முஸ்லீம் லீக் இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஜமீன்தார்கள், முன்னாள் நவாபுகள், அப்புறம் முன்னாள் அதிகாரத்துவவாதிகள், இவங்க எல்லாமே இதில் உறுப்பினராக இருந்து செயலாற்றினாங்க. இந்த முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினை, முஸ்லிம்களுக்கான தனித்தொகுதி கோரிக்கை, அப்புறம் அரசு பணிகளில் முஸ்லிம்களுக்கான பாதுகாப்பை வலியுறுத்துதல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பை கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க முஸ்லீம் லீக். முஸ்லீம் லீக் வந்து எது இதிலெல்லாம் வந்து ஒத்துழைப்பை கேட்டுச்சுன்னா வங்க பிரிவினை, அப்புறம் முஸ்லிம்களுக்கான தனித்தொகுதி கோரிக்கை, அப்புறம் அரசு பணிகளில் முஸ்லிம்களுக்கான பாதுகாப்பு, இதையெல்லாம் வலியுறுத்தி முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பை கேட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அனைத்து இந்திய முஸ்லீம் லீக்கின் நோக்கங்கள். அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்கன்னா மொத தடவையாக முஸ்லீம்களுக்குன்னு பிரத்யேகமாக மையப்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக இருந்துச்சு. இதோடைய நோக்கங்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்திய முஸ்லீம்களை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசுகிட்ட உண்மையோடையும் நன்றியோடையும் நடந்துக்கணும் அப்படின்ற உணர்வை ஏற்படுத்துறது. மேலும் இந்த முஸ்லீம் லீக் அமைப்புடைய செயல்பாடுகளை பற்றி அரசுக்கு எழுற தவறான கருத்துக்களை வந்து நீக்கிறது, அப்புறம் இந்திய முஸ்லீம்களுடைய விருப்பங்கள், அப்புறம் அரசியல் உரிமைகள், இது எல்லாத்தையும் மேம்படுத்துறது, அப்புறம் பாதுகாக்கிறது. மேலும் இவங்களுடைய தேவைகள், உயர்ந்த லட்சியங்களை கண்ணியமான முறையில் அரசுக்கு வந்து தெரிவிக்கிறது. இந்திய முஸ்லீம்கள் மற்ற இனத்தவர்கிட்ட எந்தவித பகைமை, அப்புறம் முன் விரோதம் கொள்றதையும் வந்து தடுத்தல், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய முஸ்லீம் லீக்கின் நோக்கங்கள். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புற மேல்தட்டு மக்களுக்கான ஒரு அமைப்பாக தான் இருந்துச்சு இந்த அனைத்து இந்திய முஸ்லீம் லீக். இருந்தாலும் பிரிட்டிஷ் அரசுடைய ஒத்துழைப்பை பெற்று இந்திய முஸ்லீம்களுக்கான தனிப்பட்ட பிரதிநிதித்துவ உறுப்பாக மாறுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த முஸ்லீம் லீக் வந்து உருவாக்கப்பட்ட 3 வருஷத்தில் முஸ்லீம்களுக்கான தனி தொகுதி பெறத வெற்றிகரமாக சாதிச்சிச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்குன்னு ஒரு அரசமைப்பு சார்ந்த அடையாளத்தை வந்து வழங்குச்சு. லக்னோ ஒப்பந்தம் எப்போ கையெழுத்தாச்சுன்னா 1916. நோட் பண்ணிக்கோங்க, லக்னோ ஒப்பந்தம் முஸ்லீம்களுடைய தனி அரசியல் அடையாளத்துக்கான அலுவல் முத்திரையை முஸ்லீம் லீக்குக்கு வந்து வழங்குச்சு. இந்த லக்னோ ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுடைய அரசியல் அடையாளத்துக்கான ஒரு முத்திரையை வந்து வழங்குச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், பாக்ஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா தனி தொகுதி அல்லது வகுப்பு வாரி தொகுதி அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வகையான முறையில், இந்த மாதிரி தனி தொகுதினா என்னென்னா இந்த மாதிரியான முறையில் முஸ்லீம்கள் மட்டும்தான் முஸ்லீம் வேட்பாளருக்கு வந்து வாக்களிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு தொகுதியில் முஸ்லீம் வேட்பாளர் நிற்கிறாருன்னா அவருக்கு வந்து முஸ்லீம்கள் மட்டும்தான் வந்து வாக்களிக்க முடியும், வேறு யாரும் வாக்களிக்க முடியாது அப்படிங்கிறது தான். 1909 மிண்டோ மார்லி சட்டம். மிண்டோ மார்லி சட்டம் எப்போ இயற்றப்பட்டுச்சுன்னா 1909 வந்து இயற்றப்பட்டுச்சு. நோட் பண்ணிக்கோங்க, 1909 மிண்டோ மார்லி சட்டம் என்ன சொல்லுதுன்னா பேரரசு சட்டமன்றத்தில் அலுவலர்கள் இல்லாத 27 உறுப்பினர்களுக்கான இடங்களில் 8 இடங்களை முஸ்லீம்களுக்கு வழங்குச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது சட்டமன்றத்தில் அலுவலர்கள் இல்லாத, அந்த சட்டமன்றத்தில் வேலை செய்கிற அலுவலர்கள் இல்லாத 27 உறுப்பினர்களுக்கான இடங்களில் அந்த 27 8 இடங்களை முஸ்லீம்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்குச்சு. இது இந்த 1909 மிண்டோ மார்லி சட்டம். மாகாண சட்டமன்றங்களில் இடங்களை முஸ்லீம் வேட்பாளர்களுக்கு பின்வருமாறு ஒதுக்கியதுன்னு சொல்கிறாங்க. சட்டமன்றத்தில் முஸ்லீம்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு இடம் எங்கெங்கே ஒதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். மத்ராஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 இடம், அப்புறம் பம்பாயில் 4 இடம், வங்காளத்தில் வந்து 5 இடம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாகாண சட்டமன்றங்களில்
இடங்களை முஸ்லீம் வேட்பாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது தனி தொகுதியும் வகுப்புவாத பரவலும். பிரிட்டிஷ் இந்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா வகுப்புவாதத்தை வளர்க்குறதுக்கும் பரப்புறதுக்கும் தனித்தொகுதி அப்படின்ற ஒரு நுட்பத்தை வந்து நடைமுறைப்படுத்துச்சு. பிரிட்டிஷ் அரசு இந்த வகுப்புவாதத்தை வளர்க்குறதுக்கும் பரப்புறதுக்கும் இந்த தனித்தொகுதி அப்படின்ற ஒரு நுட்பத்தை வந்து நடைமுறைப்படுத்துச்சு. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தொகுதியாக பிரிக்கப்பட்டதுனால அவங்க வகுப்புவாத அடிப்படையில் தான் வந்து வாக்களித்தாங்க. வகுப்புவாத அடிப்படையில் தான் வந்து அவங்க யோசித்தாங்க. அவங்களுடைய வேட்பாளர்களை வகுப்புவாத அடிப்படையில் தான் வந்து தீர்மானித்தாங்க. மேலும் அவங்களுடைய குறைகளை வகுப்புவாத அடிப்படையில் தான் வந்து வெளிப்படுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தனித்தொகுதி அறிவிப்பு மூலமாக ஆங்கிலேயருடைய பிரித்தாளர் கொள்கை அப்படின்ற கோட்பாடு அரசமைப்பு சட்டத்தில் முறையாக நுழைஞ்சது இந்துக்கள் அப்புறம் முஸ்லீம்களை முழுமையாக அந்நியப்படுத்துச்சு, முழுமையாக வந்து பிரிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது அகில இந்திய இந்து மகாசபையின் எழுச்சி. அகில இந்திய முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டதையும் 1909 இந்திய கவுன்சில் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதையும் தொடர்ந்து ஒரு இந்து அமைப்பை தொடங்கணும் அப்படின்ற எண்ணம் பரவலாக எழுந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அம்பாலாவில் நடந்த 5வது பஞ்சாப் இந்து மாநாட்டிலையும் ஃபிரோஸ்பூரில் நடந்த 6வது மாநாட்டிலையும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் தொடர்ச்சியாக என்ன பண்ணாங்கன்னா இந்துக்களுடைய முதல் அகில இந்திய மாநாடு நடைபெற்றது. எங்கே நடைபெற்றதுன்னா ஹரித்வாரில் வந்து நடைபெற்றுச்சு. எப்போனா 1915 நோட் பண்ணிக்கோங்க. இந்துக்களுடைய முதல் அகில இந்திய மாநாடு எங்கே வந்து கூட்டம் பெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹரித்வாரில். எப்போ கூட்டம் பெற்றதுன்னா 1915. அப்புறம் அங்கே தான் டேராடூனா தலையிடமாக வச்சு அகில இந்திய இந்து மகாசபை வந்து தொடங்கப்பட்டுச்சு. அகில இந்திய இந்து மகாசபை எதை தலைமையிடமாக வச்சு தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா டேராடூனை தலைமையிடமாக வச்சு தொடங்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறமா மாகாண இந்து சபையெல்லாம் வந்து தொடங்கப்பட்டுச்சு. எங்கெங்கே தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா அலகாபாத்தை தலைமையிடமாக வச்சு ஐக்கிய மாகாணத்துலேயும் பம்பாயிலையும் பீகார்லேயும் வந்து தொடங்கப்பட்டுச்சு. பம்பாயிலையும் பீகார்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு திறம்பட செயல்படலை. சென்னையிலையும் வங்காளத்துலேயும் ஓரளவு ஆதரவு இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அலகாபாத், கான்பூர், பனாரஸ், லக்னோ, லாகூர் இந்த மாதிரியான நகரங்களில் நல்லா செயல்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த இந்து மாகாண சபை. அப்புறம் ஐக்கிய மாகாணத்துலேயும் பீகார்லேயும் பெரும்பாலும் படித்த இடைத்தட்டு வர்க்கத்தை சார்ந்த தலைவர்களால் இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டிருந்துச்சு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ்லேயும் நல்லா செயல்பட்டாங்க இவங்க. அப்புறம் வகுப்புவாதிகளுடைய பிரிவினவாத அரசியலை கிளாபத்தியோகம் வந்து ஓரளவுக்கு தள்ளி போட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதன் விளைவாக என்னாச்சுன்னா 1920-22 இந்துக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்து மகாசபை வந்து செயல்படலை. அலி சகோதரர்களை போன்ற முக்கிய முஸ்லீம் தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கிளாபத் இயக்கத்தவர்களாக தான் இருந்தாங்க. அடுத்தபடியாக தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்காரங்களாக இருந்தாங்க. கிளாபத் இயக்கத்தப்போ மத அடிப்படையில் மக்களை திரட்டுற பாணியில் முஸ்லீம்கள் காட்டிய திறன், அதே மாதிரியே இந்துக்களை ஒன்று திரட்ட அதே பாணியை வந்து பின்பற்ற இந்து வகுப்புவாதிகளை வந்து தூண்டுச்சு. சுத்தி இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய நிகழ்வாக இல்லை அப்படின்னாலும் கிளாபத் இயக்கத்துக்கு அப்புறம் வந்த காலத்தில் இந்த சுத்தி இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய முக்கியத்துவத்தை வந்து பெற்றுச்சு. 1921 வேல்ஸ் இளவரசருடைய வருகையை புறக்கணிக்க மக்களை வந்து திரட்டினாங்க. அப்படி திரட்டுறப்போ சுவாமி சிரத்தானந்தா பசு பாதுகாப்பை பரப்புரை செஞ்சது மூலமாக இந்து மகாசபைக்கு புத்துயிரை அளிக்க முனைந்தார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சுவாமி சிரத்தானந்தா. இங்கே பாருங்கள், பாக்ஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இதை என்னென்னு பார்க்கலாம். முதல் உலகப் போருக்கு முன்னாடி கலீஃபா காபா இது வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய சமயத்தின் புனித இடம். முதல் உலகப் போருக்கு முன்னாடி கலீஃபா காபா இதோடைய நலன்களை பாதுகாக்கிறதா இங்கிலாந்து வந்து பார்த்திங்கன்னா வாக்குறுதி அளிச்சிருந்தாங்க. ஆனால் முதல் உலகப் போரில் துருக்கி வந்து தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற இங்கிலாந்து வந்து மறுத்துடுச்சு. திகைத்து போன முஸ்லீம் சமூகத்தினர் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயருக்கு அவங்களுடைய கோபத்தை காட்டவும் துருக்கியுடைய கலீஃபாவை பாதுகாக்கவும் கிளாபத் இயக்கத்தை தொடங்கினாங்க. அதாவது எதுக்காக இந்த கிளாபத் இயக்கத்தை தொடங்கினாங்கன்னா இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த வாக்குறுதியை வந்து மறுத்துட்டாங்க. இதனால் முஸ்லீம் சமூகத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு அவங்களுடைய கோபத்தை காட்டுறதுக்காக துருக்கியுடைய கலீஃபாவை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் கிளாபத் இயக்கத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. அப்புறம் 1921 நடைபெற்ற மலபார் கிளர்ச்சி. மலபார் கிளர்ச்சி எப்போ நடைபெற்றுச்சு அப்படின்னா 1921. மலபார் கிளர்ச்சி அப்போ அங்கு முஸ்லீம் விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராகவும் இந்து நில பிரபுக்களுக்கு எதிராகவும் வந்து பார்த்திங்கன்னா களமிறங்கினது
இந்து மகா சபை அதோடைய பிரச்சாரத்தை புதுப்பிக்க காரணமாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடிப்படையில் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய கிளர்ச்சியாக இருந்தாலும் தீவிர மத உணர்வுகள் வந்து மேலோங்குச்சு. இதன் விளைவாக காந்தியடிகள் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த நிகழ்வை இந்து முஸ்லீம் மோதலாக தான் வந்து மதிப்பிட்டார் காந்தியடிகள். மலபாரில் நடந்த இந்த நிகழ்வுக்கு முஸ்லீம் தலைவர்கள்லாம் பொது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை விடுத்தார். இந்த படத்தில் பாருங்க, இதுதான் மலபார் கிளர்ச்சி 1921 ஐக்கிய மாகாணத்தில் வகுப்புவாதம். 1922 ஒத்துழையாமை இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தப்பட்டுச்சு. ஏன் நிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னா சௌரி சௌரா சம்பவம் தான். அப்போ என்ன பண்ணாங்கன்னா போராட்டக்காரங்க வந்து காவல் நிலையத்தை எரிச்சிட்டாங்க. இதனால் காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து நிறுத்திட்டாரு. எப்போ நிறுத்தினார்னா 1922 வந்து நிறுத்திட்டாரு. அப்புறம் 1924 வந்து பார்த்தீங்கன்னா கலீஃபா பதவி வந்து பார்த்தீங்கன்னா ஒழிக்கப்பட்டுடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. கலீஃபா பதவி எப்போ ஒழிக்கப்பட்டுச்சுன்னா 1924 நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒத்துழையாமை இயக்கத்துடைய பின்விளைவாக காங்கிரஸுக்கும் முஸ்லீம்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த ஒப்பந்தம் வந்து சிதைஞ்சு போச்சு. அப்புறம் ஆகஸ்ட் 1923 வாரணாசியில் நடந்த இந்து மகாசபையில் 6வது மாநாடு, இந்து மகாசபையின் 6வது மாநாடில் 968 பிரதிநிதிகள் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. இந்து மகாசபையின் 6வது மாநாடு எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஆகஸ்ட் 1923 நடந்துச்சு. எங்கே நடந்துச்சுன்னா வாரணாசியில் வந்து நடந்துச்சு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இவங்களில் இந்த 968 பிரதிநிதிகள் வந்தாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா, இந்து மகாசபையோடைய 6வது மாநாட்டில் இவங்களில் 56.7% விழுக்காட்டினர் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய மாகாணத்தை வந்து சார்ந்தவங்க இந்த 968 பேரில். அப்புறம் ஐக்கிய மாகாணம் பஞ்சாப் டெல்லி பீகார் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 86.8% விழுக்காட்டு பிரதிநிதிகளை அனுப்பி வச்சாங்க இந்து மாகாண சபையுடைய 6வது மாநாட்டுக்கு. ஆனால் சென்னை பம்பாய் வங்காளம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 மாகாணங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 6.6% விழுக்காடு பிரதிநிதிகளை மட்டும்தான் அனுப்பி வச்சுது. அப்புறம் இந்த தடவை ஐக்கிய மாகாணத்தில் ஏற்பட்ட வகுப்புவாத பதட்டத்துக்கு இந்து முஸ்லீம் தலைவர்களுடைய மத ஈடுபாடு மட்டும் காரணம் கிடையாது. என்னென்னா சுயராஜ்யவாதிகளுக்கும் தாராளவாதிகளுக்கும், தாராளவாதிகள்னால் யாருன்னா லிபரல் பார்ட்டிக்கும், இவங்களுக்கு இடையில இருந்த போட்டி தான் காரணமாக அமைஞ்சது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் அலகாபாத்தில் மோதிலால் நேருவும் மதன் மோகன் மாலவியாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை ஒருத்தர் எதிர்த்தாங்க. அப்புறம் 1923 நடந்த நகரசபை தேர்தலில் மோதிலால் நேருவுடைய குழுவினர் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றாங்க. இதனால் மதன் மோகன் மாலவியா குழுவினர் சார்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா மத உணர்வுகளை சுயநலத்துக்காக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்புறம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுச்சு. இதனால் விசாரணையப்போ மாவட்ட நீதிபதி குரோஸ்வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மாலவியாவுடைய குடும்பத்தார் வந்து பார்த்திங்கன்னா வேணும்னே இந்துக்களை வந்து தூண்டி விட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த செயல் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள் மேலே எதிர்வினை ஆற்றியிருக்கு அப்படின்னு அவருடைய அறிக்கையில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. யாருன்னா குரோஸ்வெயிட் அப்படிங்கிற நீதிபதி. அடுத்தது இந்து மகாசபை. வகுப்புவாதம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்பில் ஒரு வலுவான இயக்கமாக முழுமையாக நிலை பெற்றுச்சு. 1924 வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாகாணம் இந்து முஸ்லீம் மாகாணமாக பிரிக்கப்படணும் அப்படின்னு லாலா லஜபதி ராய் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. பஞ்சாப் வந்து இந்து முஸ்லீம் மாகாணமாக பிரிக்கப்படணும் அப்படின்னு வெளிப்படையாக சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா லாலா லஜபதி ராய். எப்போ வந்து சொன்னார்னா 1924 வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா வகுப்புவாதம் வந்து பஞ்சாப்பில் ஒரு வலுவான இயக்கமாக முழுமையாக நிலை பெற்றுச்சு, அதனால் வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் அரசியல் களத்தில் இந்து மத மறுமலர்ச்சிக்கு ஆதரவான சக்திகளை பிரதிநிதித்துவப்படுத்தின இந்து மகாசபை வந்து பார்த்தீங்கன்னா அகண்ட இந்துஸ்தான் அப்படின்ற முழக்கத்தை வந்து வச்சுது, முன் வச்சுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் இந்து மகாசபை இந்த அகண்ட இந்துஸ்தான் அப்படின்ற முழக்கத்தை முன் வச்சுதுன்னா முஸ்லீம் லீக்குடைய தனி தொகுதி கோரிக்கைக்கு எதிராக தான் வந்து இந்த அகண்ட இந்துஸ்தான் அப்படின்ற முழக்கத்தை முன் வச்சுது இந்து மகாசபை. இந்து மகாசபை நிறுவப்பட்டதுலேருந்து சுதந்திர போராட்டத்தில் இந்து மகாசபையுடைய பங்கு வந்து முரண்பட்டதாக தான் இருந்துச்சு. ஆங்கிலேய ஆட்சியை ஆதரிக்காத இந்து மகாசபை வந்து பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் இந்திய தேசிய இயக்கத்துக்கும் அதோடைய ஆதரவை வந்து கொடுக்கலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்து மகாசபை வந்து பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டதுலேருந்தே சுதந்திர போராட்டத்தில் இந்து மகாசபையோட பங்கு வந்து முரண்பட்டதாக தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய ஆட்சியும் ஆதரிக்கலை, அப்புறம் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய இயக்கத்துக்கும் அதோடைய முழுமையான ஆதரவை வந்து கொடுக்கல இந்து மகாசபை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகளுடைய தலைமையில் காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒற்றுமை மாநாடுகளை வந்து நடத்துச்சு. அப்படி நடத்தினாலும் இதனால் எந்த ஒரு பயனும் ஏற்படலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
அடுத்தது முஸ்லிம்களின் டெல்லி மாநாடும் அவர்களின் புதிய கருத்துருக்களும். முஸ்லிம்களின் டெல்லி மாநாடு எப்போ நடைபெற்றுச்சு அப்படின்னா 1927 மார்ச் 20 வந்து நடைபெற்றுச்சு. இந்த டெல்லி மாநாட்டில் முஸ்லிம்கள் முன்வைத்த 4 கோரிக்கைகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டா தனி தொகுதி கோரிக்கையை வந்து கைவிடுறதா முஸ்லிம்களை வந்து பார்த்தீங்கன்னா அறிவித்தாங்க. அந்த 4 கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்னா, பம்பாயிலிருந்து சிந்து பகுதியை தனியாக பிரிப்பது, அப்புறம் பலுசிஸ்தானையும் அதன் எல்லைகளையும் சீர்திருத்துவது, மூணாவது வந்து பஞ்சாப்லேயும் வங்காளத்திலையும் மக்கள் தொகை அடிப்படையில் பிரதிநிதித்துவம், மத்திய சட்டமன்றத்தில் முஸ்லிம்களுக்கு 33 விழுக்காடுகள் இடஒதுக்கீடு. இதுதான் அந்த 4 கோரிக்கைகள். என்னென்னு சொல்கிற மாதிரிங்க 4 கோரிக்கைகள்: பம்பாயிலிருந்து சிந்து பகுதியை தனியாக பிரிக்கிறது ஒன்று, பலுசிஸ்தானையும் அதோடைய எல்லைகளையும் வந்து சீர்திருத்துறது, பஞ்சாப்லேயும் வங்காளத்திலையும் மக்கள் தொகை அடிப்படையில் வந்து பிரதிநிதித்துவம்னு கேட்டிருக்காங்க, அப்புறம் மத்திய சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்குன்னு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வந்து கேட்டிருக்காங்க. இது எதுக்காக இந்த 4 கோரிக்கைகள் அப்படின்னா, இவங்க வந்து தனித்தொகுதி வந்து கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா முஸ்லீம்கள், அந்த தனித்தொகுதி கோரிக்கையை வந்து கைவிடுறதுக்காக இந்த 4 கோரிக்கையை வந்து முன் வச்சுருக்காங்க முஸ்லீம்கள். டெல்லி முஸ்லீம் மாநாடு வடிவமைச்ச இந்த புதிய 4 கோரிக்கைகள் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒத்துக்கணும்னு சொல்லி மோதிலால் நேருவும் எஸ் சீனிவாசனும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியை வந்து வற்புறுத்தினாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வகுப்புவாத உணர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ஆழமாக இருந்ததுனால இந்த முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிச்சு. முஸ்லீம்களுடைய இந்த 4 கோரிக்கைகளை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கமிட்டியை வந்து வற்புறுத்தினாங்க மோதிலால் நேருவும் எஸ் சீனிவாசனும். ஆனால் வகுப்புவாத உணர்வு வந்து ரொம்பவும் ஆழமாக இருந்ததுனால இந்த முயற்சி வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. இந்து முஸ்லீம் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய கைகளை தாண்டி போயிட்டதா அரசு பிரதிநிதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த சிக்கலை தீர்க்க தவறிய காங்கிரஸ், அதாவது முஸ்லீம்கள் இந்த 4 கோரிக்கைகளை வச்சாங்க பார்த்தீங்களா, இதை ஏற்றுக்கிட்டு இந்த பிரச்சனையை வந்து தீர்க்க தவறின காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையை நீட்டிக்கிற விதமாக 2 குழுக்களை வந்து அமைச்சிது. என்னென்ன குழுன்னு பாருங்கள், பம்பாயிலிருந்து சிந்துவை பிரிக்கிறது வந்து ஒரு கோரிக்கை கேட்டிருந்தாங்க, அதுக்கு வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க. பம்பாயிலிருந்து சிந்துவை பிரிக்கிறது நிதி ஆதார அடிப்படையில் இயலும் அப்படின்றத கண்டறிய ஒரு குழு, அப்புறம் முஸ்லீம் பெரும்பான்மையை பாதுகாக்கிற ஒரு உத்தியா விகிதாச்சார பிரதிநிதித்துவம் குறித்து ஆய்வு மேற்கொள்ள இன்னொரு குழு அப்படின்னு 2 குழு வந்து அமைக்கப்பட்டுச்சு. இரு பிரிவினருக்கும் இடையே, அதாவது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே ஏற்பட்ட விரிசலை சுருக்கிறதுக்கான முயற்சிகளை ஜின்னா வந்து மேற்கொண்டிருந்தார். ஜின்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர் அப்படின்னு சரோஜினியால் புகழாரம் சூட்ட பெற்றவர் ஜின்னா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1928 கல்கத்தாவில் கூட்டின அனைத்து கட்சி கூட்டத்தில், அனைத்து கட்சி கூட்டம்னா முஸ்லீம்கள் இந்துக்கள் காங்கிரஸ் எல்லாமே வந்து இதில் கலந்துக்குவாங்க, இதுதான் அனைத்து கட்சி கூட்டம். இந்த அனைத்து கட்சி கூட்டம் எப்போ வந்து கூடிச்சுனா 1928 கூடிச்சு, எங்கே கூடிச்சுனா கல்கத்தாவில் வந்து கூடிச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்து மகாசபையோட உறுப்பினர்கள் வந்து திருத்தங்கள் எல்லாத்தையும் ஒத்துக்க மறுத்துட்டாங்க. இந்த 4 கோரிக்கைகள் சொன்னால் பார்த்தீங்களா, அந்த 4 கோரிக்கைகளையும் ஏற்றுக்க மறுத்துட்டாங்க. அப்புறம் ஒத்துமைக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் அழிச்சப்போ ஜின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் கைவிடப்பட்டதாக வேதனை அடைஞ்சார். ஜின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர் அப்படின்னு சரோஜினியால் புகழாரம் சூட்டப்பட்டார். இதனால் ஜின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் கைவிடப்பட்டதாக வேதனை அடைஞ்சார். அதுக்கப்புறமா ஜின்னா வந்து நாட்டை விட்டு வெளியேறினார். அப்புறம் பல ஆண்டுகளுக்கு அப்புறமா ஒரு முதல் தரமான வகுப்புவாதியாக திரும்பியும் நாட்டுக்கு வந்தார் ஜின்னா. அடுத்தது வகுப்புவாத தீர்வும் அதன் பின் விளைவுகளும். வட்டமேசை மாநாடுகளுடைய தோல்விக்கு அப்புறமா இங்கிலாந்து பிரதமர் யாருன்னா ராம்சே மெக்டொனால்டு. ராம்சே மெக்டொனால்டு என்ன பண்ணார்னா வகுப்புவாத தீர்வை வந்து அறிவித்தார். இது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சூழலை ரொம்பவும் சீர்குலைச்சிச்சு. இங்கிலாந்து பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு வகுப்புவாத தீர்வை வந்து அறிவித்ததுனால அரசியல் சூழல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சீர்குலைஞ்சிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. 1925 உருவாக்கப்பட்ட ராஷ்டிரிய சுயசேவா சங்கம் ஆர்எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா விரிவடைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஆர்எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து தொடங்கப்பட்டுச்சுன்னா உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1925 நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்எஸ்எஸோடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 100,000 உயர்ந்துருச்சு. அப்புறம் கேபி ஹெட்கேவர், விடி சவார்கர், அப்புறம் எம்எஸ் கோல்வாகர் இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்து ராஷ்டிரா அப்படின்ற கோட்பாட்டை ரொம்பவும் விரிவாக்கிற செய்கிற முயற்சிகளை மேற்கொண்டாங்க. யார் யாருன்னா கேபி ஹெட்கேவர், விடி சவார்கர், அப்புறம் எம்எஸ் கோல்வாகர் இவங்க 3 பேரும். அப்புறம் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா
இந்துஸ்தானில் இருக்க இந்துக்கள் அல்லாத மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தானில் இருக்க இந்துக்கள் இல்லாத மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்து பண்பாட்டையும் மொழியையும் ஏற்றுக்கணும் அப்படின்னும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்நியர்களாக இருப்பதை நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா இந்து தேசியத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாகவும் உரிமையை கேட்காதவங்களாகவும் இருக்கணும் அப்படின்னு வெளிப்படையாகவே வந்து சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா வீடி சவார்கர். இந்துக்களாகிய நாங்கள் நாங்களாகவே ஒரு தேசமாக உள்ளோம் அப்படின்னு வீடி சவார்கர் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக வந்து சொல்லியிருக்காங்க. 1934 இருந்து அவங்களுடைய உறுப்பினர்கள் வந்து இந்து மகாசபையிலேயோ ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலேயோ வந்து இணையிறத காங்கிரஸ் வந்து தடை செஞ்சிச்சு. அதாவது காங்கிரஸ் வந்து இந்து மகாசபையிலேயோ ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலேயோ உறுப்பினர்கள் வந்து இணையிறத எப்போ வந்து தடை செஞ்சிச்சுன்னா 1934. ஆனால் அப்போ அதுக்கப்புறமா டிசம்பர் 1938 தான் காங்கிரஸ் செயற்குழு வந்து என்ன பண்ணுச்சுன்னா, இந்து மகாசபையில் உறுப்பினராக இருக்கிறவங்க காங்கிரஸில் உறுப்பினராக இருக்க தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு அறிவிச்சிச்சு காங்கிரஸ் செயற்குழு. இந்த ஆண்டெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். காங்கிரஸ் செயற்குழு இந்து மகாசபையில் உறுப்பினராக இருப்பவர்கள் வந்து காங்கிரஸில் வந்து உறுப்பினர்களாக இருக்க தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு எப்போ அறிவிச்சிச்சுன்னா டிசம்பர் 1938. அப்புறம் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்து மகாசபையிலையோ ஆர்எஸ்எஸ்லேயோ வந்து காங்கிரஸ் உறுப்பினர்களை இணையிறத வந்து எப்போ வந்து தடை செஞ்சிச்சு அப்படின்னா 1934. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. முதல் காங்கிரஸ் அமைச்சரவைகள். 1937 தேர்தல் நடைபெற்ற 11 மாகாணங்களில் 7 மாகாணங்களில் காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடைஞ்சிச்சு. தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா எப்போ நடந்துச்சுன்னா 1937 வந்து நடந்துச்சு. இதில் காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா 11 மாகாணங்களில் வந்து போட்டிடுச்சு. அதில் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 மாகாணத்தில் வெற்றி அடைஞ்சிச்சு. மேலும் 3 மாகாணங்களில் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கட்சியாக திகழ்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. முஸ்லீம் லீக்குடைய செயல்பாடு ரொம்பவும் மோசமாக தான் இருந்துச்சு. எப்படின்னா மொத்த முஸ்லீம் வாக்குகளில் 4.8% வாக்குகளை பெறதில் மட்டும்தான் முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுச்சு. காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மதசார்பற்ற ஒரு பெரு மக்கள் கட்சியாக எழுச்சி பெற்றுச்சு. ஆனால் அரசு வந்து என்ன பண்ணுச்சுன்னா காங்கிரஸுக்கு இந்து அமைப்பு அப்படின்ற முத்திரையை வந்து கொடுத்துடுச்சு. முஸ்லீம் மக்களுடைய உண்மையான பிரதிநிதியாக முஸ்லீம் லீகை மட்டும்தான் வந்து முன்னிலைப்படுத்துச்சு அரசு. முஸ்லீம் லீகை காங்கிரஸுக்கு சமமான சக்தியாகவும் நடத்துச்சு ஆங்கில அரசு. அப்புறம் 1936 37 தேர்தலுக்கு அப்புறமா பெருவாரியான இஸ்லாமிய மக்களுடைய ஆதரவை பெறுறதுக்காக இஸ்லாம் ஆபத்தில் உள்ளது அப்படின்ற உணர்ச்சிகரமான முழக்கத்தை முன்வச்சு நடத்தப்பட்ட இந்த இயக்கத்தை ஜின்னா வந்து பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 1936 37 தேர்தல்கள் பிரிவினைக்கான காரணமாக இருந்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்து மகாசபை வந்து கூட்டு அமைச்சரவைகள் அமைப்பதற்காக முஸ்லீம் லீக்குக்கு வந்து உதவுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது மீர்ப்பு நாளாக கடைபிடித்தல். 1939 இரண்டாம் உலகப் போர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிச்சு. இந்தியாவில் அரச பிரதிநிதியாக இருந்த லின்லித்கோ பிரபு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் போரில் வந்து இருக்கிறதா உடனே அறிவிச்சிட்டாரு. அதாவது இரண்டாம் உலகப் போர் வந்து 1939 வந்து ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவும் இரண்டாம் உலகப் போரில் வந்து இருக்கிறதா லின்லித்கோ பிரபு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிட்டாரு. லின்லித்கோ பிரபு வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸை கலந்து ஆலோசிக்காமையே இந்த முடிவை வந்து எடுத்துட்டாரு. அதனால் காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஆத்திரம் அடைஞ்சிச்சு. அதனால் காங்கிரஸ் செயற்குழு மாகாணங்களை சார்ந்த காங்கிரஸ் அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ராஜினாமா செய்ய வேணும் அப்படின்னு வந்து முடிவெடுத்துச்சு காங்கிரஸ். காங்கிரஸ் அமைச்சர்களுடைய ராஜினாமாவை தொடர்ந்து மாகாண ஆளுநர்கள் சட்டமன்றங்களை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சுட்டாங்க. நிறுத்தி வச்சதுக்கு அப்புறமா இந்த நிர்வாக பொறுப்பை மாகாண ஆளுநர்களே ஏற்று நடத்தினாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் காங்கிரஸ் ஆட்சி முடிவடைந்ததை மீர்ப்பு நாளாக, அதாவது காங்கிரஸ் அமைச்சர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டாங்க. இதனால் மாகாண ஆளுநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சுட்டாங்க. அதனால் காங்கிரஸ் ஆட்சி முடிவடைஞ்சதை மீர்ப்பு நாளாக முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுச்சு. காங்கிரஸ் ஆட்சி முடிவடைஞ்சதை மீர்ப்பு நாளாக எப்போ வந்து கொண்டாடிக்கிறாங்கன்னா 1939 டிசம்பர் 22 வந்து கொண்டாடி இருக்காங்க முஸ்லீம் லீக். இதை நோட் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு பல இடங்களில் முஸ்லீம்களுக்கு எதிராக காங்கிரஸ் மேற்கொண்ட செயல்களுக்கு எதிராக தீர்மானங்கள்லாம் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு. 1940 மார்ச் 26 வந்து பார்த்தீங்கன்னா லாகூரில் முஸ்லீம் லீக் முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்ற கோரிக்கையை தீர்மானமாக நிறைவேற்றுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்ற கோரிக்கையை எப்போ வந்து தீர்மானமாக நிறைவேற்றியது அப்படின்னா 1940 மார்ச் 26 எந்த இடத்துல அப்படின்னா லாகூரில்
இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க, பாக்ஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான் அப்படின்ற எண்ணம் 1940ல் முஸ்லீம் லீக் மேடையிலிருந்து வெளிப்பட்டாலும், 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, 10 வருஷத்துக்கு முன்னாடியே கவிஞரும் அறிஞருமான முகமது இக்பால் வந்து பார்த்தீங்கன்னா இது சிந்திக்கப்பட்டது தான். அவர் அப்போவே வந்து நினச்சது தான், 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. பாருங்கள், 10 வருஷத்துக்கு முன்னாடி 1930ல் அலகாபாத்தில் நடந்த முஸ்லீம் லீக் ஆண்டு மாநாட்டில், வருஷ வருஷம் மாநாடு நடக்கும், அந்த ஆண்டு மாநாடு தான் சொல்கிறாங்க, ஆண்டு மாநாட்டில் இக்பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைக்கப்பட்ட வடமேற்கு இந்திய முஸ்லீம் அரசை அவர் பார்க்க விரும்புகிறதா வந்து சொல்லியிருக்காரு. அதாவது பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கில் தான் அமைஞ்சிருக்கும், உங்களுக்கே தெரியும். ஒருங்கிணைந்த வடமேற்கு இந்திய அரசை, இந்திய முஸ்லீம் அரசை வந்து அவர் பார்க்க விரும்புகிறதா வந்து சொன்னார் முகமது இக்பால் 1930ல். இதுக்கப்புறமா கேம்பிரிட்ஜ் மாணவர்களில் ஒருத்தர் ரகமது அலியால் வலுவாக வந்து இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தப்பட்டுச்சு. முஸ்லீம் லீக்குடைய அடிப்படை கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இரு நாடு கொள்கை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. முஸ்லீம் லீக்கின் அடிப்படை கோரிக்கை என்ன அப்படின்னா இரு நாடு கொள்கை. இதை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சர் வாசிர் ஹாசன் அப்படிங்கிறவர் தான் 1937 நடைபெற்ற பம்பாய் முஸ்லீம் லீக் மாநாட்டில் அவருடைய தலைமை உரையில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இந்த முஸ்லீம் லீக்கின் அடிப்படை கோரிக்கை வந்து இரு நாடு கொள்கை. இதை வந்து எப்போ வந்து வெளிப்படுத்தியிருக்காங்கன்னா சர் வாசிர் ஹாசன் வந்து அப்படிங்கிறவர் வந்து 1937 நடந்த பம்பாய் முஸ்லீம் லீக் மாநாட்டில் வந்து சொல்லியிருக்காரு, வெளிப்படுத்தியிருக்காரு. எப்போனா 1937 என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் யாருன்னா சர் வாசிர் ஹாசன், இந்த பரந்த கண்டத்தில் வாழ்கிற இந்துக்களும் முஸ்லீம்களும் இரண்டு சமூகங்கள் கிடையாது, ஆனால் இருந்தாலும் பல வழிகளில் வந்து ரெண்டு நாட்டினராக கருதுதல் தான் வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சர் வாசிர் ஹாசன் அப்படிங்கிறவர். இந்த பரந்த கண்டத்தில் வாழ்கிற இந்துக்களும் முஸ்லீம்களும் ரெண்டு சமூகங்கள் வந்து கிடையாது, இருந்தாலும் பல வழிகளில் ரெண்டு நாட்டினராக நம்ம கருத தான் வேணும் அப்படின்னு சர் வாசிர் ஹாசன் வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் முதல்ல ஜின்னாவோ நவாப் ஜாஃபருல்லா கானோ முஸ்லீம்களுக்கு தனி நாடு உருவாக்குவது சாத்தியமாகும் அப்படின்னு நினைக்கவே இல்லை ரெண்டு பேரும். யார் யாருன்னா ஜின்னாவும் நவாப் ஜாஃபருல்லாவும். இருந்தாலும் 1940 மார்ச் 23 வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் பின்வருமாறு ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது என்ன மாதிரியான தீர்மானம்னா அகில இந்திய முஸ்லீம் லீக்குடைய இந்த அமர்வின் ஒருங்கிணைந்த கருத்து. இது வந்து என்ன கொள்கை அப்படின்னா கீழ்கண்ட கொள்கைகளை கொண்டிராத எந்த ஒரு அரசியல் அமைப்பு திட்டமும் இந்த நாட்டில் செயல்பட முடியாது, முஸ்லீம்களுக்கு ஏற்புடையதாகவும் இருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன மாதிரியான கொள்கை வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். நிலவியல் அடிப்படையில் நிர்ணயித்து அடுத்தடுத்து அமைஞ்சிருக்க பகுதிகள் மண்டலங்களாக அவற்றின் எல்லைகள் வந்து வரையறை செய்யப்பட வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நிலவியல் அடிப்படையில் நிர்ணயித்து அடுத்தடுத்து அமைஞ்சிருக்க பகுதிகள் வந்து மண்டலங்களாக அவற்றுடைய எல்லைகள்லாம் வரையறுக்கப்படணும் இந்த பார்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. தேவைக்கேற்ற மாதிரி மாற்றப்பட்ட நிலப்பகுதிகளை கொண்டதாக அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா முஸ்லீம்களுடைய எண்ணிக்கையில் பெரும்பான்மையாக உள்ள பகுதிகள், அதாவது ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் வந்து பெரும்பான்மையாக இருந்தாங்கன்னா அதை வந்து சுதந்திரமான தனி மாநிலமாக அமைக்கப்பட வேணும் அப்படிங்கிறதும், அப்புறம் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியா விட்டு போகிறதுக்கு முன்னாடியே நாட்டை இந்திய யூனியன் அப்புறம் பாகிஸ்தான் யூனியன் அப்படின்னு ரெண்டு பிரிவாக வந்து செய்யணும் அப்படின்னு முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானிச்சிச்சு. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக்குடைய கொள்கைகள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது தீர்மானங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அகில இந்திய முஸ்லீம் லீக்குடைய இந்திய அமர்வின் ஒருங்கிணைந்த கருத்து இதெல்லாம். அடுத்தது நேரடி நடவடிக்கை நாள். 1940 நடந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே புறக்கணிச்சிச்சு. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்போ நடந்துச்சுன்னா 1942 அதை நோட் பண்ணிக்கோங்க. 1946 அரசியல் நிர்ணய சபைக்கு நடந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் மத்திய சட்டமன்றத்தில் அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட 30 இடங்கள்லையும் வெற்றி பெற்றுட்டாங்க. வெற்றி பெற்றதோட மற்ற மாகாணங்கள்லேயும் ஒதுக்கப்பட்ட பெரும்பாலான இடங்களையும் வெற்றி பெற்றுடுச்சு முஸ்லீம் லீக். காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா பொது தொகுதிகள் எல்லாத்தையும் வெற்றிகரமாக கைப்பற்றிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ நடந்த தேர்தல்? 1946 நடந்த தேர்தலில். 1946 அரசு செயலரான பெதிக் லாரன்ஸ் தலைமையில் 3 உறுப்பினர்களை கொண்ட அமைச்சரவை தூதுக்குழு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் காங்கிரஸ் அப்புறம் முஸ்லீம் லீக் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில இருக்க பிரச்சனையை வந்து தீர்த்து அதிகாரத்தை ஒரு இந்திய நிர்வாக அமைப்புக்கிட்ட மாற்றி கொடுக்குற நம்பிக்கையோட வந்து
புதுதில்லிக்கு வந்துச்சு. இந்த பெரிக் லாரன்ஸ் தலைமையில் ஒரு மூன்று உறுப்பினர்களை கொண்ட குழு. இந்த மூன்று உறுப்பினர்களில் ஒருத்தர் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் அப்படிங்கிறவர். கிரிப்ஸ் அமைச்சரவை தூதுக்குழுவோடைய திட்ட வரைவு தயாரிப்பில் முக்கிய பங்காற்றினார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யார்? கிரிப்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் இந்தியாவுக்கு 3 ஆண்டுக்கு கொண்ட கூட்டாட்சி முறையை வந்து பரிந்துரைச்சிது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. காங்கிரஸும் முஸ்லீம்களுக்கும் சேர்ந்து 3 ஆண்டுகளுக்கு கொண்ட கூட்டாட்சி முறையை வந்து பரிந்துரை செஞ்சிச்சு இந்த தூதுக்குழு. இந்த கூட்டாட்சி முறையில் டெல்லியில் இருக்க மத்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருங்கிணைப்பாளராகவும், வெளியுறவு விவகாரங்கள் அப்புறம் தகவல் தொடர்பு பாதுகாப்பு ஒன்றிய விவகாரங்களுக்கு மட்டுமான நிதி வழங்குதல் இந்த மாதிரியான குறைந்தபட்ச வரையறுக்கப்பட்ட அதிகாரங்களை கொண்டதாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மத்திய அரசாங்கம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த துணை கண்டத்தின் மாகாணங்கள் 3 பெரும் குழுக்களாக வகைப்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாநிலங்கள் இருக்கும், அது மாநிலங்கள் அரசு, அடுத்தது மத்திய அரசு ஒன்று இருக்கும். மத்திய அரசுடைய அதிகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தோம் என்னென்ன அதிகாரங்கள்னு சொல்லியிருந்தாங்கன்னா, கூட்டாட்சி முறையில் டெல்லியில் இருக்க மத்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளராகவும், வெளியுறவு விவகாரங்கள் அப்புறம் தகவல் தொடர்பு பாதுகாப்பு அப்புறம் ஒன்றிய விவகாரங்களுக்கு மட்டுமான நிதி வழங்குதல் இந்த மாதிரியான குறைந்தபட்ச வரையறுக்கப்பட்ட அதிகாரங்களை கொண்டதாக இருக்கும் மத்திய அரசு. அப்புறம் இந்த துணை கண்டத்துடைய மாகாணங்கள் 3 பெரும் குழுக்களாக வந்து வகைப்படுத்தப்படுது. சரி, இந்த 3 பெரும் குழுக்களை எப்படி வந்து வகைப்படுத்தப்பட்டுச்சுன்னு பார்க்கலாம். இந்துக்களை பெரும்பான்மையினராக கொண்ட மாகாணங்களான எது, எந்தெந்த மாகாணங்கள்? பம்பாய் மாகாணம், மதராஸ் மாகாணம், ஐக்கிய மாகாணம், பீகார், ஒரிசா, அப்புறம் மத்திய மாகாணங்கள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குழு ஆவில் வந்து அடங்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு மாகாணம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களை பெரும்பான்மையராக கொண்ட மாகாணங்கள், இது வந்து குழு ஆவில் வந்து அடங்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் முஸ்லீம்களை பெரும்பான்மையராக கொண்ட மாகாணங்கள் எது? பஞ்சாப், சிந்து, வடமேற்கு எல்லைப்புற மாகாணம், அப்புறம் பலுசிஸ்தான் ஆகியன, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழு ஆவில் வந்து அடங்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் முஸ்லீம்களை பெரும்பான்மையராக கொண்ட வங்காளமும், இந்துக்களை பெரும்பான்மையராக கொண்ட அசாமும் வந்து பார்த்தீங்கன்னா குழு ஈல வந்து அடங்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்துக்களை பெரும்பான்மையராக கொண்ட மாகாணங்களை வந்து குழு ஆவில் அடங்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் முஸ்லீம்களை பெரும்பான்மையராக கொண்ட மாகாணம் குழு ஆவில் வந்து அடங்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வங்காளமும், முஸ்லீம்களை பெரும்பான்மையராக கொண்ட வங்காளமும், இந்துக்களை பெரும்பான்மையராக கொண்ட அசாமும் வந்து பார்த்தீங்கன்னா குழு ஈல வந்து அடங்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் 3 குழு. மத்திய அரசுக்கு ஒதுக்கப்பட்ட துறையை தவிர, முன்ன பார்த்த பார்த்தீங்களா பாதுகாப்பு துறை இந்த விவகாரங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகள், அந்த துறையை தவிர மற்ற எல்லா துறைகள்லையும் இந்த மாகாண அரசாங்கங்கள் தன்னாட்சி அதிகாரம் கொண்டு விளங்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த குழுவில் இருக்கிற சுதேச அரசுகள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாகாணங்கள்லாம் பிரித்தாங்க பார்த்தீங்களா, இந்த மாகாணங்களில் சிறு சிறு இந்த சிற்றரசர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த அரசர்கள்லாம் அந்தந்த குழுவில் ஒருங்கிணைக்கப்பட்டு அது பக்கத்தில் இருக்கிற மாகாணங்களோடு இணைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உள்ளூர் மாகாண அரசுகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குழுவிலிருந்து வெளியேற வாய்ப்பு வந்து தரப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த சிற்றரசர்கள்லாம் மாகாணங்கள் கூட வந்து இணைக்கப்படும், இருந்தாலும் அந்த உள்ளூர் மாகாண சுதேச அரசுகள் வந்து அவங்களுடைய குழுவிலிருந்து வெளியேறவும் அவங்க வந்து வாய்ப்பு தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்படி வந்து வாய்ப்பு தரப்படும்னா, அந்த மாகாண அரசுடைய பெரும்பான்மையான மக்கள் வந்து விரும்பினா மட்டும்தான் இந்த மாதிரி சிற்றரசர்கள்லாம் வெளியேற வந்து சாத்தியமாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் தலைவர்களும் ஜின்னாவும் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இவங்க இந்த மாதிரி 3 குழுவாக பிரித்து மத்திய அரசு மாகாண அரசுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரியான தூதுக்குழுவுடைய திட்டத்தை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் பல வாரங்கள் நடைபெற்ற ரகசிய பேச்சுவார்த்தை, ரொம்ப நாளாக நடந்த ரகசிய பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா 1946 ஜூலை 29 வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தை நிராகரிப்பதாக அறிவிச்சிட்டாங்க. அறிவித்ததோடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க எல்லா முஸ்லீம்களையும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் ஆகஸ்ட் 16 அன்னைக்கு நேரடி நடவடிக்கையினால் ஈடுபலமும் அழைப்பு விடுத்துச்சு முஸ்லீம் லீக். அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர்களும் ஜின்னா அமைச்சரவை ஜின்னாவும் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவை தூதுக்குழுடைய திட்டத்தை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் பல வாரங்கள் ரகசிய பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவை தூதுக்குழுடைய திட்டத்தை நிராகரிப்பதை அறிவிச்சிட்டாங்க. எப்போ வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா 1946 ஜூலை 29 வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிட்டாங்க. இந்தியா அறிவித்ததோடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க எல்லா முஸ்லீம்களையும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரடி நடவடிக்கையினால் ஈடுபடுறதுக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. எப்போன்னா 1946 ஆகஸ்ட் 16 அன்னைக்கு. அப்புறம் கல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா 4 நாட்கள் வந்து கலவரங்களும் கொலைகளும் நடந்துச்சு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேரடி நடவடிக்கையினால் வந்து ஈடுபடுறதுக்கு அழைப்பு விடுத்தாங்க பார்த்தீங்களா. அப்போ வந்து கல்கத்தாவில் 4 நாட்கள்
கலவரங்களும் கொலைகளும் வந்து நடந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கடுமையான வன்முறை தாக்குதலுக்கு இட்டு சென்றதோட ஆயிரக்கணக்கான உயிரிழப்பும் வந்து ஏற்பட்டுச்சு. அப்போ இது வரைக்கும் நாட்டை பிரிவினை செய்கிற முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்த காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக்குடைய பாகிஸ்தான் கோரிக்கையை வந்து அப்போது ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேவல் பிரபுவை தொடர்ந்து மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய அரசு பிரதிநிதியாக பொறுப்பேற்றாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை அவர் வந்து எதுக்கு இந்தியாவுடைய அரசு பிரதிநிதியாக பொறுப்பேற்றுக்கிட்டார்னா அதிகாரத்தை மாற்றி தரத்துக்கும் நாட்டுடைய பிரிவினையை நடைமுறைப்படுத்தவும் தான் மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அரசு பிரதிநிதியாக வந்தார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. புக் பேக் குவெஸ்சன்ஸ். முகலாயர் காலத்தில் அலுவலக மற்றும் நீதிமன்ற மொழியாக விளங்கியது எதுன்னா உருது. முகலாயர் காலத்தில் அலுவலக மற்றும் நீதிமன்ற மொழியாக விளங்கியது எதுன்னா உருது. பின்வரும் சமூக சமய சீர்திருத்த நிறுவனங்களை அவை தோற்றுவிக்கப்பட்டதன் கால அடிப்படையில் வரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலு சமூக சமய சீர்திருத்த நிறுவனங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது தோற்றுவிக்கப்பட்டதன் கால அடிப்படையில் வரிசைப்படுத்தணும். முதல்ல எது தோற்றுவிக்கப்பட்டுச்சுன்னா ஆரிய சமாஜம் வந்து தோற்றுவிக்கப்பட்டுச்சு. ஆரிய சமாஜம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ தோற்றுவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1875 தோற்றுவிக்கப்பட்டுச்சு. ஆரிய சமாஜம் முதல்ல தோற்றுவிக்கப்பட்டிருக்கு எப்போனா 1875. அதுக்கு அடுத்தது அனைத்து இந்திய முஸ்லீம் லீக். அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் எப்போ தோற்றுவிக்கப்பட்டுச்சுன்னா 1906 வந்து தோற்றுவிக்கப்பட்டுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் இந்து சபை எப்போ தோற்றுவிக்கப்பட்டுச்சுன்னா 1909 வந்து தோற்றுவிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய இந்து மகா சபை எப்போ தோற்றுவிக்கப்பட்டுச்சுன்னா 1924 வந்து தோற்றுவிக்கப்பட்டுச்சு. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 2143 தான் ஆன்சர். முதல்ல வந்து இதில் எது தோற்றுவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆரிய சமாஜம் தான் தோற்றுவிக்கப்பட்டுச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய முஸ்லீம் லீக்கு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் இந்து சபை. நாலாவது அனைத்து இந்திய இந்து மகாசபை தோற்றுவிக்கப்பட்டுச்சு. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 2143. அடுத்தது மூணாவது கேள்வி, லண்டன் பிரிவி கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னா சையது அமீர் அலி. லண்டன் பிரிவி கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் டேஸ்னா சையது அமீர் அலி. அடுத்தது நாலாவது கூற்று, 1870 வங்காள அரசாங்க ஆணை இஸ்லாமிய தொழில் வல்லுநர் குழுக்களிடையே ஐயங்களை ஏற்படுத்தியது. காரணம் வந்து பாருங்க, அவ்வாணை உருது மொழி பாரசீக அரபி எழுத்து முறைக்கு பதிலாக இந்திய கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. கூற்று வந்து 1870 வங்காள அரசாங்க ஆணை இஸ்லாமிய தொழில் வல்லுநர் குழுக்களிடையே ஐயங்களை ஏற்படுத்தியது. கூற்று வந்து சரிதான். இதுக்கு காரணம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த ஆணை உருது மொழி பாரசீக அரபி எழுத்து முறைக்கு பதிலாக இந்திய வந்து கொண்டு வந்தது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. இதுவும் சரிதான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ, கூற்று சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்தது அஞ்சாவது கேள்வி, சரியான கூற்றுகளை கண்டுபிடிக்கவும். கூற்று ஒன்று, ஆரம்பகால தேசியவாதிகளில் சிலர் தேசியவாதத்தை இந்து மத அடித்தளத்தில் மட்டுமே உருவாக்க முடியும் என நம்பினர். கூற்று ரெண்டு, இந்து மகாசபை போன்ற அமைப்புகள் எடுத்த முயற்சிகள் அன்னி பெசன்ட் அம்மையாரால் நடத்தப்பட்ட பிரம்மஞான சபையால் வலுப்பெற்றது. அடுத்தது கூற்று மூன்று, ஆரிய சமாஜத்தின் சுத்தி மற்றும் சங்காத நடவடிக்கைகளில் காங்கிரஸ் பங்கேற்றது இந்து முஸ்லீம்களிடையே பிரிவை உண்டாக்கியது. இதுவும் வந்து சரிதான். கூற்று எல்லாமே சரி, இதுக்கு ஆன்சர் வந்து அனைத்தும் எல்லாமே சரிதான். கூற்று ஒன்று வந்து பாருங்கள், ஆரம்பகால தேசியவாதிகளில் சிலர் தேசியவாதத்தை இந்து மத அடித்தளத்தில் மட்டுமே உருவாக்க முடியும் என நம்பினார். இதுவும் சரிதான். கூற்று ரெண்டு, இந்து மகாசபை போன்ற அமைப்புகள் எடுத்த முயற்சிகள் அன்னி பெசன் அம்மையாரால் நடத்தப்பட்ட பிரம்மஞான சபையால் வலுப்பெற்றது. இதுவும் சரிதான். கூற்று மூன்று வந்து பாருங்கள், ஆரிய சமாஜத்தின் சுத்தி மற்றும் சங்காத நடவடிக்கைகளில் காங்கிரஸ் பங்கேற்றது இந்து முஸ்லிம்களிடையே பிரிவை உண்டாக்கியது. கூற்று மூன்றும் சரிதான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, அனைத்தும். அடுத்தது ஆறாவது கேள்வி, இரு நாடு கொள்கையை முதன் முதலில் கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னா முகமது இக்பால். இரு நாடு கொள்கையை முதன் முதலில் கொண்டு வந்தவர் யாருன்னா முகமது இக்பால். அடுத்தது ஏழாவது கேள்வி, 1937 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எத்தனை மாகாணங்களில் வந்து வெற்றி பெற்றதுன்னா 7 வந்து வெற்றி பெற்றது. 1937 வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து மொத்தம் 11 மாகாணங்களில் வந்து போட்டியிட்டது. அதில் வந்து 7 மாகாணங்களில்
காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றது. அடுத்தது எட்டாவது கேள்வி, காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்த நாளினை முஸ்லீம் லீக் மீட்பு நாளாக கொண்டாடியது. எப்போ கொண்டாடியதுனா 22 டிசம்பர் 1939. காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்த நாளினை முஸ்லீம் லீக் மீட்பு நாளாக கொண்டாடியது. எப்போனா 22 டிசம்பர் 1939. அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அன்னி பெசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மஞான சபை. அன்னி பெசன்ட், பிரம்மஞான சபை, சையது அகமது கான் வந்து பார்த்தீங்கன்னா அலிகார் இயக்கம். சையது அகமது கான் வந்து அலிகார் இயக்கம். கிலாபத் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அலி சகோதரர்கள். கிலாபத் இயக்கம், அலி சகோதரர்கள். சுத்தி இயக்கம் வந்து தயானந்த சரஸ்வதி. சுத்தி இயக்கம், தயானந்த சரஸ்வதி. அன்னி பெசன்ட், பிரம்மஞான சபை, சையத் அகமது கான், அலிகார் இயக்கம், கிலாபத் இயக்கம் வந்து அலி சகோதரர்கள், சுத்தி இயக்கம் வந்து தயானந்த சரஸ்வதி. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3, 1, 4, 2. ஆப்ஷன் ஆ தான் ஆன்சர். அடுத்தது பத்தாவது கேள்வி, பின்வரும் கூற்றுகளிலிருந்து சரியானவற்றை தேர்வு செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்த சர் சையது அகமது கான் தொடக்கத்தில் காங்கிரஸை ஆதரித்தார் அப்படிங்கிறது சரிதான். 1909 தோற்றுவிக்கப்பட்ட பஞ்சாப் இந்து சபையானது இந்து மத வகுப்புவாத அரசியலுக்கு அடித்தளமிட்டது. இதுவும் வந்து சரிதான். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரி. அதாவது பின்வரும் கூற்றுகளிலிருந்து சரியானவற்றை தேர்வு செய்க, அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்த சர் சையத் அகமது கான் தொடக்கத்தில் காங்கிரஸை ஆதரித்தார். இது வந்து சரிதான். 1909 தோற்றுவிக்கப்பட்ட பஞ்சாப் இந்து சபையானது இந்து மத வகுப்புவாத அரசியலுக்கு அடித்தளமிட்டது. இதுவும் வந்து சரிதான். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ, கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்தது 11வது கேள்வி, எப்போது முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கை நாளை அனுசரித்தது அப்படின்னா 16 ஆகஸ்ட் 1946. எப்போது முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கை நாளை அனுசரித்ததுன்னா 16 ஆகஸ்ட் 1946. 12வது கேள்வி, வேவல் பிரபுவிற்கு பின்னர் பதவியேற்றவர் யார் அப்படின்னா மவுண்ட் பேட்டன். வேவல் பிரபுவிற்கு பின்னர் பதவியேற்றவர் யாருன்னா மவுண்ட் பேட்டன். 13வது கேள்வி, கூற்று, பிரிட்டிஷ் அரசாங்கம் வகுப்புவாதத்தை வளர்க்கவும் பரப்பவும் பின்பற்றியது தனித்தொகுதி கொள்கையாகும். காரணம் வந்து மக்கள் 2 தனித்தொகுதிகளாக பிரிக்கப்பட்டதால் வகுப்புவாத அடிப்படையில் தான் வந்து வாக்களித்தனர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் கூற்றை வந்து விளக்குகிறது. இதுதான் ஆன்சர். கூற்று வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வகுப்புவாதத்தை வளர்க்கவும் பரப்பவும் பின்பற்றியது வந்து தனித்தொகுதி கொள்கை. காரணம் வந்து மக்கள் 2 தனித்தொகுதிகளாக பிரிக்கப்பட்டதால் வகுப்புவாத அடிப்படையிலேயே வாக்களித்தனர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, கூற்று சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்தது 14வது கேள்வி, பின் வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இந்து மறுமலர்ச்சி, இதுக்கு ஆன்சர் ஆரிய சமாஜம். இந்து மறுமலர்ச்சி, ஆரிய சமாஜம். கலீஃபா பதவி ஒழிப்பு, எப்போ வந்து கலீஃபா பதவி ஒழிச்சாங்கன்னா 1924. கலீஃபா பதவி ஒழிப்பு 1924. லாலா லஜபதி ராய் வந்து இந்து முஸ்லீம் மாகாணங்களாக பஞ்சாப் பிரித்தல். லாலா லஜபதி ராய் இந்து முஸ்லீம் மாகாணங்களாக பஞ்சாப் பிரித்தல். அடுத்தது ராஷ்டிரிய சுயசேவா சங்கம் வந்து எம்எஸ் கோல்வார்கர். ராஷ்டிரிய சுயசேவா சங்கம், எம்எஸ் கோல்வார்கர். அடுத்தது கலை சொற்கள், வகுப்புவாதம்னா கம்யூனலிசம். வகுப்புவாதம், கம்யூனலிசம். தேசியம் நாட்டுப்பற்றுனா நேஷ்னலிசம். தேசியம் நாட்டுப்பற்றுனா நேஷ்னலிசம். பிரித்தாளும் ஆட்சி, டிவைட் அண்ட் ரூல். பிரித்தாளும் ஆட்சினா டிவைட் அண்ட் ரூல். மீர்ப்புவாதம்னா ரிவிவலிசம். மீர்ப்புவாதம், ரிவிவலிசம். ஏகாதிபத்தியம்னா இம்பீரியலிசம். ஏகாதிபத்தியம், இம்பீரியலிசம். இஸ்லாமியர் அல்லாத பிற சமயத்தினர் செலுத்திய வரி வந்து ஜிஷியா. இஸ்லாமியர் அல்லாத பிற சமயத்தினர் செலுத்திய வரி வந்து ஜிசியா வரி. இஸ்லாமிய சட்ட முறைமை வந்து ஷாரியட். இஸ்லாமிய சட்ட முறைமை வந்து ஷாரியட். வகுப்புவாத தீர்வு வந்து கம்யூனல் அவார்டு. வகுப்புவாத தீர்வுனா கம்யூனல் அவார்டு. வகுப்புவாதம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனலிசம். தேசியம் நாட்டுப்பற்றுனா நேஷனலிசம். பிரித்தாளும் ஆட்சி, டிவைட் அண்ட் ரோல். மீர்ப்புவாதம்னா ரிவிவலிசம். ஏகாதிபத்தியம்னா இம்பீரியலிசம். இஸ்லாமியர் அல்லாத பிற சமயத்தினர் செலுத்திய வரி வந்து ஜிசியா. இஸ்லாமிய சட்ட முறைமை வந்து ஷாரியட். வகுப்புவாத தீர்வு வந்து கம்யூனல் அவார்டு. மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.